அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு தகவல் குறித்து இந்த பதிவிலே நாம் காணப்போகின்றோம். இப்பொழுது குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் தினசரி எழுவதை நாம் பார்க்கின்றோம். இது குறித்து மிக அதிகமான பேர் கவலைப்படுகின்றார்கள். பெரும்பாலான குடும்பங்களிலே இந்த அழுத்தம், இந்த நிம்மதியின்மை இதெல்லாம் இருக்கிறது. சரியான நேரத்திலே அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ திருமணம் ஆவதில்லை, அல்லது நீண்ட காலம் ஏதேனும் உடல் உபாதைகள் இருக்கின்றன. இப்படி பலவிதமான பிரச்சனைகள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் வீட்டிலே பிதிர்காரியம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிபாட்டு முறை பின்பற்றாமல் இருப்பது. இதை வந்து ஜாதகத்திலே பிதுர்தோஷம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். நம்முடைய வீட்டிலே தீராத பிரச்சனைகள், மனதை குடைகின்ற பிரச்சனைகள், நிம்மதியில்லாத ஒரு நிலை இதெல்லாம் இருந்தாலே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தவற விடுகின்றோம். முக்கியமாக நம்முடைய முன்னோர்களை அலட்சியப்படுத்துகின்றோம், அவர்களுக்கு உரிய வழிபாட்டினை செய்யவில்லை. காரணம், முன்னாடியெல்லாம் இதை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அமாவாசைன்னா அன்றைக்கி அப்படி விரதம் இருப்பாங்க, அதற்கு வந்து பிதிர் தர்ப்பணம் செய்வாங்க, இதெல்லாம் இருந்தது. தெரியாட்டி போனாலும் யாராவது பிராமணர் வந்து அதை செஞ்சுட்டு போவார். அதுக்கென்ன ஒரு மெனக்கெடுதல் இருந்தது. இன்றைக்கி அமாவாசையே பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம், முன்னோர்களை நினைக்கிறது கிடையாது. இன்னும் சில பேருக்கு அமாவாசை தான் அப்படிங்கிறதே தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே போகிறது. இந்த தலைமுறை இடைவேளை, நமக்கு உத்தியோகங்கள், வெளிநாட்டு வேலை, இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள், சிதறிப்போன குடும்பங்கள், இதெல்லாம் சேர்ந்து கொண்டு இப்பொழுது வந்து இந்த பிதுர் தோஷம் என்பது இருப்பதை நம்ம பார்க்குறோம். முன்னாடி மாதிரி இல்லை. இப்போது பணம் காசெல்லாம் நிறையா வந்துருச்சு, அந்த வசதிகளெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. ஆனால் குடும்பத்திலே சில சிக்கல்களெல்லாம் இருப்பதை பார்க்கின்ற பொழுது, இந்த தென்புலத்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவரவர்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறைகளிலே, சாஸ்திர ரீதியான வழிபாட்டு முறைகளிலே சில குறைபாடுகள் இருப்பதை நம்முடைய காஞ்சி பெரியவரும் பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறார். எந்த விதத்திலையும் சொல்யூஷனே இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டனாலே அவர் அதை தான் சொல்லுவார். உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறீர்களா? அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ராமாயணத்தில் ஒரு அருமையான ஒரு இடம் இருக்கு. ராமர் காட்டுக்கு போயிடுறார். அவர் காட்டுக்கு போனவுடனே இந்த பக்கம் அவருடைய தந்தையான தசரதன் இறந்து விடுகின்றான். பரதனுக்கு பின்னாடி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவன் வந்து சத்ருகுணனை வச்சுக்கிட்டு, என்ன அவங்க அப்பா சொல்லிடுறார், நான் இறந்து போனாலும் கூட கைகேயனுடைய பிள்ளையான பரதன் எனக்கு ஈமக்கிரியை செய்யக்கூடாதுன்ட்டு வேற சொல்லிட்டு போயிடுறார். இந்த சத்ருகுணனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவன் வந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றான். அதற்கு பிறகு பரதன் சொல்லுகின்றான், இனி இந்த நாட்டை ஆள்வதிலே ஒரு அர்த்தமும் கிடையாது, என்னுடைய அண்ணனை மறுபடியும் அழைச்சிட்டு வரணும், அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த காட்டுக்கு போய் அண்ணனை அழைப்போம், அவர்கிட்ட மறுபடியும் அரசாட்சியை தந்துடுறதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்ட்டு அவன் தேடி போகிறான். இதில் ஒரு நுட்பத்தை பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம தெரியாமலேயே நினைச்சிக்கிறதுங்கிறது ராமாயண காலத்திலே இருக்குது. இது ஒரு பாவம். இதையே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் சரியாக தெரியல அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு முடிவெடுத்து நம்ம அதில் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லாட்டி போனால் அதை பற்றிய நம்ம ஒரு தீர்மானமாக யாரோ சொல்கிறத வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறதோ கூடாது. பரதனை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் கூட பரதன் கெட்டவன், அவன் அம்மா கூட சேர்ந்து தான் சூழ்ச்சி பண்ணியிருக்கிறான்ட்டெல்லாம் நினச்சி, ஆனால் இப்போ பரதன் வந்து நான் ராமனை திரும்ப கொண்டுட்டு வந்து அரசாட்சியில் வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொன்னவொடனே பரதனை உச்சியில் வச்சு கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ராமனை விட சிறந்தவன் பரதனுங்கிற அளவுக்கு அவர்களுடைய அன்பு பெருக்கொடுத்து ஓடுகிறது. இப்போ இவர்களெல்லாம் அண்ணனை தேடி, அதாவது ராமனை தேடி போகிறாங்க. போனவொடனே ராமன் இதை கேள்விப்படுகின்றான், நம்ம இந்த பிதுர்காரியம் அந்த இடத்துல அந்த விஷயங்களையெல்லாம் காட்டில் இருந்தாலும் ராமன் எப்படி அதை ஆக்ட் பண்ணுறான், எப்படி செய்கிறான், எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்கிறதுக்காக சொல்கிறான். போனவுடனே பரதன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நம்முடைய தகப்பனார் அவர் வந்து காலகதி அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னவுடனே வால்மீகி எழுதுகிறார் பாருங்க, இந்திரனால் விடப்பட்ட வஜ்ர ஆயுதத்தை போல இந்த பரதனாலே சொல்லப்பட்ட அந்த சொற்களை கேட்டவுடனே இந்த வஜ்ராயுதத்தை எடுத்து உயர் நிலையில் அடித்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட வேதனையை அடைந்தானான் ராமன்.
ஒரு நல்ல காய் கனி பழம் எல்லாம் இருக்கக்கூடிய இலைகள் கிளைகள் இருக்கக்கூடிய பெரிய மரத்தை ஒரு கோடாலியாலே அடியிலே வெட்டி வீழ்த்தினால் அது எப்படி மடமடமடமடம் முறிஞ்சி கீழே விழுமோ அந்த மாதிரி கீழே விழுந்தான் அப்படிங்கிறார் வால்மீகி. அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து தந்தையை நினைக்கின்றான், அந்த தந்தையினுடைய பெருமையெல்லாம் பேசுகின்றான். இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். ராமன் எப்பேற்பட்டவன் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா, எப்பயாவது நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணால் என்னுடைய தந்தையானவர் மகிழ்ச்சி அடைந்து மதுரமான வார்த்தைகளினாலே என்னை புகழ்வார். ஒரு தந்தையானவர் என்ன பண்ணணும், தன்னுடைய பிள்ளையை புகழ வேண்டும், நல்ல காரியத்தை செய்தும்போது தட்டி கொடுத்து அவரை வளர்க்க வேண்டும். இதுவும் ராமாயணத்தில் இருக்கக்கூடியது. இனிமேல் இதெல்லாம் யார் செய்வாங்கன்னுட்டு புலம்புறானா ராமன். அதை விட இன்னும் நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயம்தான் தன்னுடைய மனைவியான சீதையை அழைத்து, சீதையே தனக்கு பெண் குழந்தை இல்லை என்று உன்னை பெற்றானே ஜனகன், அந்த ஜனகன் உன்னிடத்திலே எவ்வளவு ஒரு பிரியத்தை வைத்திருந்தானோ அதைவிட உன்னுடைய மாமனாரான அதாவது என்னுடைய அப்பாவான தசரதன் அவ்வளவு அன்பை வைத்திருந்தான். நீ என்ன தெரியுமா செய்வாய், நான் உன்னிடத்திலே கோபித்து கொண்டாலும் கூட உன்னுடைய மாமனாரிடத்திலே உனக்கு ஏதேனும் காரியமாக வேண்டும் என்று சொன்னால் அவரை வந்து நீ போய் கேட்பாய், அவரும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து தருவார். ஆகையினாலே தந்தையை இழந்த என்னுடைய துக்கத்தை விட மாமனாரை இழந்த உன்னுடைய துக்கம் அதிகம் என்பதை நான் உணர்கிறேன், உனக்கு இனி யார் ஆறுதல் சொல்வார்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு மருமகள் மாமனார் இவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, தந்தையைப் போலவே அந்த மருமகளை வளர்க்கின்ற அந்த நிலை, இவற்றையெல்லாம் கூட ராமாயணத்திலே நாம் பார்க்கிறோம். உடனே இப்படியெல்லாம் நீ வந்து பேசிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதிலே தாமதமாகிவிடும் அப்படின்ட்டு பாக்கி பேரெல்லாம் ராமனை எழுப்பி, சரி நீ அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி செய்ய வேண்டும், நமது பிதாவை குறித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும், எழுந்திருங்கள் என்று மற்ற சகோதரர்களெல்லாம் ராமனை எழுப்புகின்றார்கள். ஆனால் பிதாவை குறித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே அவன் அழுகையை நிறுத்தி விடுகிறான். லட்சுமணனை கூப்பிடுறார், நம்முடைய பிதாவுக்கு நான் இப்பொழுது தர்ப்பணம் செய்யப்போகிறேன், நீ என்ன செய்கின்றாய், வேண்டிய எல்லா பதார்த்தங்களையும் கொண்டு வா, சீதை முன்னே போகட்டும், பிறகு நீ போ, உனக்கு பின்னால் நான் வருகின்றேன், இதுதான் முறைங்கிறான். அதற்கு பிறகு இந்த சுமந்தரர் போய் அந்த ராஜகுமாரர்களை எல்லாம் அந்த நதியிலே வந்து நீராட வைக்கிறார். அந்த நதியிலே நீராடிவிட்டு இரண்டு கைகளாலும் அந்த புண்ணியமான அந்த தீர்த்தத்தை கையிலே எடுத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதைத்தான் நம்ம அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் பண்ணும்போது சொல்லணும். எப்படி சொல்லணும், பிதாவே இல்லை நீங்கள் யாரை குறித்து பண்ணுறீங்களோ அவர்களை அழைத்து, நாங்கள் கொடுக்கும் இந்த தீர்த்தமானது உங்களை சேர்ந்து உங்களுக்கு திருப்தி உண்டாகட்டும் அப்படின்ட்டு சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணுமா, இதை நீங்கள் தவறாமல் இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த பிதுர்தோஷம்ங்கிறது விலகிவிடும். இன்றைக்கு காலதேச வர்த்தமானங்களினாலே பல குடும்பங்களிலே இதையெல்லாம் அலட்சியப்படுத்துகின்றார்கள். இது எல்லாம் பழக்கமில்லை, இது செய்கிறது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தரம் செஞ்சால் போகிறோம் அப்படின்லாம் நினைக்கிறார்கள். இது மிகுந்த தவறு. உங்கள் குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், மற்ற விதமான நிம்மதி குறைவெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிதுர்காரியத்தை அவசியம் செய்யுங்கள், அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள்.